ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய காலை வேலைகளை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலை வேலைகள்னு சொல்லி மார்னிங் ரொட்டீன் விலாக் போடுறேன், ஆனால் அதுக்காக நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்ட போகிறது கிடையாது. ஒன்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறமா எனக்குன்னு கிச்சனில் இருக்கும்ல அந்த ஒர்க்கை தான் நான் வந்து அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மார்னிங் டைமில் என்ன பண்ணுவேனோ அதை நான் காட்டுறேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா நான் வந்து காலையில் வந்து பொங்கல் செஞ்சேன்னா யாருக்குமே எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் வந்து பொங்கல் வந்து எனக்காக மட்டும் செஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களுக்குலாம் தோசை சுட்டு அனுப்பியாச்சு. அதனால் வந்து எனக்காக மட்டும் பொங்கல் நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது செஞ்சு வச்சுருவேன். இதிலே கொஞ்சம் மீதம் இருக்கிறது நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் வச்சுருவேன். அவ்வளோதான், இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுறது. வ்ளாக்லாம் நிறைய பார்த்துட்ருக்கவங்களுக்காக நான் சொல்கிறது, நான் யூஸ்வலாக வந்து என்னுடைய லஞ்சை வந்து நான் எப்பவுமே ரொம்ப குயிக்காக எங்கள் வீட்டில் நான் வந்து முடித்து வச்சுருவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் அறக்க பறக்க செய்கிறதுக்கு கொஞ்சம் காமாக முன்னாடியே முடித்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், காலையிலே நான் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் எனக்காக பொங்கல் செஞ்சலேன். அப்போவே நான் இன்னொரு இதில் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய காய்கறிலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாத்தையும் தொலாஞ்சி இருக்கிற காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன வந்து எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு செய்ய போகிறேன்னா வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறேன். இது வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள் குருமா சொல்லலாம், இல்லை வந்து எல்லா காயும் போட்டு காரக்குழம்புன்னு சொல்லலாம். இது என்னதுன்னா லீமா பீன்ஸுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டக்க காட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஃப்ரோசனில் வந்து இந்த பட்டாணியும் வந்து இந்த லீமா பீன்ஸும் வந்து ஃப்ரோசன் பேக்கில் வந்து விற்கிறாங்க இங்கே யூஎஸில். அது மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா வந்து பச்சை பட்டாணிலாம் வந்து இங்கே வாங்கி வச்சோன்னா உடனே செய்யணும், நமக்கு அது என்ன சொல்லுதுன்னா அதுக்குள்ளே அது காஞ்சி போய்டும் நிறைய இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் பேக் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. அது காய்கறி எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது ஃப்ரோசன் பேக்கில். அதில் வந்து நான் வந்து இந்த பட்டாணியும் இந்த லீமா பீன்ஸ் மட்டும் நான் வாங்கி வச்சுப்பேன். வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்போ தேவையோ வந்து குருமா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் போது ஜஸ்ட்டு வந்து பட்டாணி நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். வெஜிடபிள் பிரியாணிலாம் செய்யணும்னா அதே மாதிரி இதுக்கு இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா காலிஃப்ளவர் நான் போட போகிறேன், என்னுடைய ஃபேவரட். ஆக்சுவலி நான் உருளைக்கிழங்கு இதில் மிஸ் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வீட்டில் இல்லை, அதனால தான் நான் ஆட் பண்ணலை. காலிஃப்ளவர் தான் என்னுடைய ஃபேவரட். அதெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்காகவே இருந்த மாதிரி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துச்சு. அதை நான் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்பயுமே வந்து காலிஃப்ளவர் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் போடணும் கட் பண்ணி. அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா குழஞ்சிடும், அந்த குழம்புலேயே வந்து உங்களுக்கு இருக்கிறதே தெரியாத மாதிரி குழஞ்சி போயிடும். முதல்ல இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து காலிஃப்ளவரை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பொதுவாக வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு வாங்கி வச்சு சாப்பிட்றதில் பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதனால் வந்து தள்ளப்பட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அந்த அதனால தான் நான் வந்து இந்த கோக்கனட் இந்த ஃப்ரோசன் கோக்கனட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரோசனில் க்ரீன் பீஸு இந்த லீமா பீன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நீங்கள் இந்த சைஸில் தான் கட் பண்ணணும். அதே மாதிரி வந்து குழம்பு அரைக்கிறதுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து தேங்காய் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சமாக நான் தேங்காய். ஏன்னா வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து நிறைய நம்ம வெஜிடபிள் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே திக்காக ஆகிடும். அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து நான் ரொம்பவும் தேங்காய் கலந்து ரொம்ப திக்காக. ஆக்சுவலாக வந்து தேங்காய் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான் நம்ம சேர்ப்போம். இது சில பேர் இதிலேயே வந்து இந்த சில வேறு ஏதாவது இந்த முந்திரி பருப்புலாம் கூட போட்டு அரைப்பாங்க சில பேர், நான் பார்த்துருக்குறேன். பட் வந்து நமக்கு வந்து இந்த தேங்காய் அரைச்சாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த பதம் வந்துடும். அப்படி இல்லைனா தேங்காய் பாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து தோசைக்கு நீங்கள் செய்கிறீங்க குருமானா அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு வதக்கிடுங்க, காலிஃப்ளவர் போட்டுட்டு வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அது லைட்டாக கொதிச்சாலே போதும். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும், அதுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று காட்டுறேன். எங்கள் வீட்டில் வந்து ஆன்லைனில் க்ராசரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்லேருந்து நான் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் நான் வந்து அந்த ஆர்டரை தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து க்ராசரி வந்து ஆர்டர் போட்டணும் ஆன்லைனில், கொண்டு வந்து நமக்கு எந்த டைம் நம்ம போடுறோமோ அந்த டைமில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதனால் வந்து நான் வந்து மார்னிங் போல் ஒரு 9:30 தாங்க யூஸ்வலாக போடுவேன் நான்.
இது வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் இருக்குல்லங்க, இந்த மாதிரி ப்ளக் டைப்பில் வருது. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இது பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணி அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக வரணுமா, ஃப்ராக்ரன்ஸே கம்மியாக வரணுமா, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற இது வந்து ரீஃபில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில். இது வந்து என்னதுன்னா, நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ரீஃபில், இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் இது வந்து சிப்ஸுங்க, இது வந்து வெஜிடபிள் சிப்ஸு. இதில் வந்து நோ ஆர்டிஃபிஷியல், அப்புறம் வந்து இதில் வந்து 30% லெஸ்ஸு, எல்லாமே ஃபேட்டு எல்லாமே இருக்குது. ரொம்பவே என்னுடைய ஃபேவரட். இதுலேயே இந்த இதுலேயே வந்து எல்லாமே வருங்க, கேரட்டு ஸ்பினாச்சு எல்லாமே வரும் அந்த சிப்ஸில். இது நான் காட்டினலைங்க உங்களுக்கு உள்ள அந்த எங்கள் வீட்டு பாத்ரூமில் எடுத்த அந்த கிளிப்பிங்ஸில் காட்டினா, அதுதான் அதோட ரீஃபில் தான். நான் எவ்ரி மந்த் வந்து வாங்கிடுவேன். வாங்கிட்டேன்னா இது வந்து எங்கள் வீட்டில் பெட்ரூம், லிவிங் ஏரியா எல்லா இடத்துலையும் வந்து ஜஸ்ட் ஒன் மந்த் கரெக்டாக அந்த 5 count கரெக்டாக இருக்குங்க. நான் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து நிற்கிறேங்க. நான் உங்களுக்கு நான் சொல்கிற அது டீட்டெயிலாக நான் இன்னொரு விலாகில் ஒன்றா சொல்கிறேன். இது என்னதுன்னா வந்து கம்மி பியர்ஸு. இது வந்து பசங்களுக்காக வாங்கினது, எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்காக வாங்கினது. இது என்னதுன்னா சிக்கனில் ப்ராக்கோலி சேர்த்து வர இதுங்க. இது வந்து ரெடி டு ஈட் மாதிரி இதில் வர்றது. ஆனால் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ரெடி டு ஈட் தான் நினச்சேன், பட் அதில் வச்சிருக்க அந்த சிக்கன் வந்து ரொம்ப ரா ஸ்டஃப்டு சிக்கன் போட்டிருக்காங்களே, அதனால் வந்து இது வந்து நம்ம வந்து அவனில் வந்து இது வந்து குக் பண்ணக்கூடாதான். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க, இதில் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் குக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பால். நான் வந்து யூஸ்வலாக வந்து கிரேட் வேல்யூவில் தான் வந்து பால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வால்மார்ட்டில், வால்மார்ட்டோட பிராண்ட் இது கிரேட் வேல்யூங்கிறது. இருக்கிற எல்லா பால்லையும் இதுதான் விலை கம்மி, விலை கம்மி, சேம் நியூட்ரிஷன் ஃபேக்ட். உடனே விலை கம்மினோடனே உடனே வந்து அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூவும் கம்மியே கிடையாது. அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறேன். மற்ற கடையெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வால்மார்ட்டில் தான் வந்து ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இங்கே இன்றைக்கி இந்த வாரத்துக்கான க்ராசரி ஆன்லைன் ஆர்டருங்க. இந்த க்ராசரி ஐட்டம்லாம் நான் வந்து யாரும் வீட்டில் இல்லாத போதே பொறுமையாக எங்கெங்கே வைக்கணுமோ அடுக்கணுமோ எல்லாத்தையும் எங்கள் வீட்டு பேண்ட்ரியில் அடைக்கிடுவேன். குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு வந்து எல்லாம் கொதிச்சு அடங்கி அடிச்சு இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சது, தக்காளி அரைச்சது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு குழம்பை வந்து ஒரு கொதி கொதிக்க விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பவுமே வந்து உப்பு கம்மியாக போட்டால் பிரச்சனையே கிடையாது, உப்பு அதிகமாக தான் போடக்கூடாது. உப்பு கம்மியாக போட்டால் கூட நம்ம வந்து எண்டில் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்காக ரொம்ப கம்மியாக போட்டுறாதீங்க. அப்புறம் அந்த காயிலெலாம் வந்து தேவையான அந்த உப்பு ஏறலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஏற்கனவே நான் வைக்கிறது காயெல்லாம் போட்டு ஒரு குருமா வைக்கிறேன். இதுக்கு திருப்பியும் ஒரு காயில் ஒரு பொரியல் செஞ்சால் போராக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து முட்டை வந்து சரி முழுசு முழுசாகவே அப்படியே வச்சிடலாம். முட்டை தொக்கு, அந்த முட்டை ஆம்லேட் அதெல்லாம் போடாமல் வெறும் முட்டையை மட்டும் ஜஸ்ட்டு பாயில் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து ஆர்கானிக் கேஜ் ஃப்ரீ ப்ரௌன் எக்குங்கிறது. இதிலே வந்து ஒயிட்டும் வருது ப்ரௌனும் வருது. ப்ரௌன் எக்கு ஒயிட் எக்கு ரெண்டுமே வந்து சேம் டேஸ்ட்டு, சேம் நியூட்ரிஷன் வேல்யூ தான். முட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வேணும்னா கிரேட் ஏ, அது மேலேயே உங்களுக்கு அட்டை மேலேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இதிலே வந்து கிரேட் பி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டகரி வருது, நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ் குருமாவுக்கு முட்டை வந்து சைடிஷ்ஷாக நான் வைக்க போகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் வெஜ் குருமா வச்சிங்கன்னா என்ன சைடிஷ் வைப்பீங்களோ எனக்கு வந்து அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாலையில சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. All the shit you don't do, well, I'ma make hella shit.